சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயலலிதா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள். ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயலலிதா திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்ததுலேருந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம். August 10 இந்த ஜெயலலிதா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறத சூப்பரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தலைவருடைய அந்த ஒரு லுக், அந்த கார்லேருந்து ஸ்டைலாக இறங்குவார், அதுக்கே வந்து பல மடங்கு வந்து இந்த எதிர்பார்ப்பு வந்து கூடிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரிலீஸ் டேட்லாம் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் மட்டுமே இருக்குது படத்துடைய ரிலீஸ்க்கு, சரிங்களா? 3 மாதம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் நெருங்க நெருங்க மற்ற வேலைகளுமே சரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கான அந்த டப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்க சில ஆக்ட்ரஸ் சில ஆக்டர்ஸ் எல்லாருமே சரி டப்பிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நபர்கள் வந்து டப்பிங்கே கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னுமே சரி சொல்லப்படுது. நம்ம தலைவர் கிங்க், ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து எப்போ வந்து டப்பிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூன் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக் வந்து ரஜினி சாருமே சரி டப்பிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ வந்து இந்த லால் ஃபிலாம் படத்திற்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி தலைவரோட போர்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்கல்ல, ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ வந்து சென்னையிலையும் அப்படியே வந்து மும்பையிலையும் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. பட் அந்த ஒரு போர்ஷனுடைய ஃபர்ஸ்ட் இது மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு லால் ஃபிலாம் அப்படின்னா, அவர் வந்து இந்த ஜெயிலருக்கான டப்பிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார் உடனே. ஸோ வந்து ரஜினி சாருமே சரி டப்பிங் கொடுக்கறதுக்கான அந்த வேலைகளில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் ரெடியாக தான் இருக்காரு. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் வந்து இன்னும் ஒரு சில காட்சிகள் வந்து இருக்க வேண்டியது இருக்குது. அது வந்து பாடல் காட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த ஷூட்டிங் வர பாக்கி இருக்குது. அதுவுமே இந்த லால் சலாம் ஷெட்யூல் வந்து சின்ன ஷெட்யூல் போய்கிட்டு இருக்கலாம் மும்பை சென்னைன்னு சொல்லிட்டு, அது முடிஞ்சோன்னா அதையும் முடிச்சிடுவாங்க. அதை முடிச்சுட்டு தலைவருமே சரி மொத்தமாக வந்து டப்பிங்லாம் கொடுத்து முடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தலைவர் டப்பிங் அப்படின்னாலே வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அந்த டப்பிங் நடக்கும்போது ஒரு ஃபோட்டோவோ அல்லது வந்து சின்னதாக ஒரு வீடியோவோ ஏதாவது ஒரு டைலாக்கை வந்து பேசி வச்சுட்டு நீங்கள் இப்போ கூட ரிலீஸ் பண்ண வேண்டாம், படம் வந்து ஓடி முடிஞ்சு அப்புறமா ரிலீஸ் பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த எந்திரன் படத்தில் வந்து என்ன சனா தண்ணி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பார்ல, அப்படியே ஒரு சிரிப்பு வெறித்தனமான அந்த வில்லன் சிரிப்பு, ஸோ அந்த ரோபோ சிரிப்பு, அதை வந்து அப்படியே வந்து வீடியோ வெளியே வந்திருக்கும், உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க சரிங்களா, அந்த டப்பிங்கில் வந்து ரஜினி சார் பேசினது. ஸோ அந்த வீடியோ எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆச்சு, நம்ம எல்லோரும் எந்த அளவுக்கு ரசித்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சு வெளியிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் சரிங்களா. எவனா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் சார் சரிங்களா, ஒருத்தன் சொல்லக்கூடாது சார் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல